உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5-இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எல்லாமே என் பொண்ணு அமுதா தான் முன்ன நின்று பண்ணுவா. விருப்பம் இருந்தா வீட்ல இருங்க, இல்லனா கிளம்புங்கன்னு என்னையும் உமாவையும் இந்த வீட்டை விட்டு வெளியில போக சொன்னீங்க. இப்ப என்னாச்சு? அவ முன்ன நின்னு பண்ண காரியத்தை பாத்தீங்களா? இப்ப நீங்க யார இந்த வீட்டை விட்டு வெளியில தள்ளுனீங்க? நாங்க அவளை பத்தி சொல்லும் போது எங்களை தப்பா நினைச்சீங்க. நாங்க பேசினது கொஞ்சம் எண்ணெயில போட்ட கடுகு மாதிரி தெரிக்கதான் செய்யும். ஆனா அது உங்க நல்லதுக்கு தான் மாமா. எங்களை நீங்க இம்புட்டு அவமானப்படுத்தியும் நாங்க ஏன் இன்னும் அமைதியா இருக்கோம்னா, உங்க மேல எங்களுக்கு அம்புட்டு மரியாதை இருக்கு. ஆனா அது ஏன் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது? அமுதா பவுசுக்கு போடுற கருவேப்பிலை அது என்னைக்குமே இலையில ஓரமாதான் இருக்கும். நான் ஏற்கனவே ஒருத்தரை நம்பி மனசு நொந்து போயிருக்கேன். என்ன வார்த்தையால கொல்லாத நாகு. ஐயோ மாமா, இத நான் இப்ப கூட உங்க மனசை காயப்படுத்தணுங்கிறதுக்காக சொல்லல. திரும்ப உங்க மனசு காயப்படுற கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். நீங்க தலைமையில தூக்கி வச்சவ உங்களுக்கு எப்படி ஏமாத்திட்டான்னு பாத்தீங்கல்ல. நான் சொல்ற நல்லது எதுவுமே உங்களுக்கு புரிய மாட்டேங்குதே. என்ன காயப்படுத்தினவங்களை பத்தி திரும்ப இந்த வீட்டுல பேசாத. நான் அவளை திரும்ப நம்புனது தப்புதான். இப்ப என் மனசுக்குள்ள இருக்கிற ஒரே கவலை, என் சம்பந்தி குமரேசனுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்? என் ஒரே மக உமாவோட வாழ்க்கைக்கும் இதனால எந்த சிக்கலும் வந்துடக்கூடாதுங்கிற பயம்தான். உமா ஒண்ணும் உங்களை கஷ்டப்படுத்திட மாட்டா. அவ உங்க நல்லதுக்காகவே வாழ்றவ. நானும் தான் மாமா. நீங்க என்னைக்கு எங்களை மதிச்சிருக்கீங்க? ஹலோ சிதம்பரம் ஐயா, நாங்க தேவகோட்டை பஞ்சாயத்துல இருந்து பேசுறோம். உங்க மேல எங்க ஊருக்காரங்க ஒரு பிராத கொடுத்துருக்காங்க. எம்எல்ஏயா? நீங்க உடனே கிளம்பி இங்க எங்க பஞ்சாயத்துக்கு வந்தா நல்லா இருக்கும். எம்எல்ஏ யாரு? உங்க சம்பந்தி குமரேசனும் உங்க பொண்ணு உமாவும் தான் ஐயா. ஈஸ்வரா, என்ன ஏன் கொஞ்சம் கொஞ்சமா கொல்ற? ஒரேடியா உங்ககிட்டயே கூப்பிட்டுக்க. எனக்குள்ள இப்படி ஒரு தர்ம சங்கடத்தை உருவாக்குற
எனக்கு இம்புட்டு சங்கடத்தை கொடுத்தாலும் ஒரே ஒரு நல்ல விஷயத்த பண்ணிருக்க. நீ ஆசைப்பட்ட ரெண்டு மனச ஒன்னா சேர்த்து வச்சிருக்க. எனக்கு எங்க அப்பச்சி கிடைக்கலனாலும் புவனாவுக்கு அவ ஆசைப்பட்ட செல்வா கிடைச்சிட்டான். அது மட்டும்தான் இப்ப என் மனசுல இருக்கிற ஒரு சின்ன ஆறுதல். ஆனா ஒண்ணு ஒண்ணு நான் வேண்டி கேட்டுக்கிறேன், அவங்க உறவுல எந்த சிக்கலும் பிரச்சனையும் வராம எப்படியாச்சும் நீதான் பாத்துக்கணும். உன்கிட்ட நான் வேற எதுவுமே கேட்கல. என் மேலயோ என் குடும்பத்து மேலயோ இருக்கிற கோபத்துல எங்க அண்ணன் மண்டி புவனாவுக்கு எந்த பிரச்சனையும் கொடுத்துடாம நீதான் எப்படியாவது பாத்துக்கணும். அமுதா, உன் கஷ்டம் என்னன்னு கடவுளுக்கு புரியுதோ இல்லையோ எனக்கு நல்லா தெரியும். புவனாவுக்கு நினைச்ச வாழ்க்கை அமைஞ்சிச்சுன்னு சந்தோஷப்படுறதா, இல்ல உனக்கும் அப்பச்சுக்கும் இருந்த உறவு முடிஞ்சு போச்சுன்னு வருத்தப்படுறதான்னு எனக்கு தெரியல. இதுல நான் உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல அமுதா. நம்ம ரெண்டு குடும்பத்துக்கும் நடுவில் இருக்கிற பிரச்சனை ஒன்றும் புதுசு இல்லை. ஆனா அது இன்னும் கொஞ்சம் பெருசாயிடுச்சு. உங்க அப்பச்சிக்கும் ஊ மேலேயும் நம்ம குடும்பத்து மேலேயும் கோவம் அதிகமாயிடுச்சு. அது எப்படி படிப்படியா நம்ம சரி பண்ணணும் மட்டும் யோசிக்கலாம். காலப்போக்கில் நம்ம சூழ்நிலைய அவங்க புரிஞ்சுப்பா. இந்த செல்வா பண்ண முட்டாள்தனத்தால நீ என்ன பண்ணுவ? அவருக்கும் ஒரு நாள் அதை புரியும். அது வரைக்கும் நம்பிக்கையா தைரியமா இருக்கணும். உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் யாரு உன் கூட இருந்தாலும் இல்லைனாலும் உனக்கு என்னைக்கு பக்கபலமா நான் இருப்பேன். கண்டிப்பா நான் இருப்பேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.